அண்ணாவால் மலைக்கள்ள நாவல் திரைப்படமானது. அப்போதெல்லாம் அண்ணாவை காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் மிக சாதாரணமாக நினைத்து துச்சமாக பேசுவோம். அரசியல் மேடையில் எவ்வளவோ காரசாரமாக பேசுவோம். நானே பேசியிருக்கிறேன். ஆயினும் அண்ணாவை நேரில் சந்திக்கும் போது அதையெல்லாம் கண்டுகொள்ளவோ கோபப்படவோ மாட்டார். நான் தமிழ் பண்ணை என்று பதிப்பகம் தொடங்கி நூல்களை வெளியிட்டு வந்தேன். அண்ணா கதை வசனம் எழுதிய வேலைக்காரி படத்தின் 100வது நாள் விழாவில் அவர் பேசும்போது, நாமக்கல் கவிஞரின் ஆற்றலை இந்த நாடறிய ஏன் நானறிய செய்தவர் சின்ன அண்ணாமலை. என் வேலைக்காரி நாடகம் திரைப்படமாக உருவாகி 100 நாள் ஓடியிருக்கிறது. அதற்காக நான் அகந்தை அடையவில்லை. என்னை விட சிறப்பு கதைகளை எழுதக்கூடியவர் நாமக்கல் கவிஞர். அவர் எழுதிய மலைக்கல்லன் என்ற நாவலை படித்து நான் பிரமிப்படைந்தேன். இந்த மலைக்கல்லன் நாவல் நாமக்கல் கவிஞரால் எழுதப்பட்டு பல ஆண்டுகளாக கேட்பாரற்று கையெழுத்து பிரதியாக கிடந்திருக்கிறது. கவிஞரின் ஆற்றலை அறிந்த சின்ன அண்ணாமலை இந்த அரிய கருவூலத்தை தேடி எடுத்து கண்கவரும் அழகிய நூலாக வெளியிட்டிருக்கிறார். வேலைக்காரியை விட பல மடங்கு சிறப்பான கதை மலைக்கல்லன். அதை யாராவது திரைப்படமாக்கினால் நிச்சயம் தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல திரைப்படம் கிடைக்கும். ஆற்றல் மிக்கவர் நாமக்கல் கவிஞர். அவரது ஆற்றலை உலகறைய செய்தவர் சின்ன அண்ணாமலை. ஆகவே இந்த இருவரையும் இந்த விழாவுக்கு அழைக்க சொன்னேன் என்று அருமையாக பேசினார் அண்ணா. அன்று மாலையே நாராயணன் கம்பெனி நாராயண் ஐயங்கார் சின்ன அண்ணாமலையை பத்யராஜா ஸ்டுடியோவுக்கு கூட்டி போய் ஸ்ரீ ராமுலு நாயுடுவிடம் மலைக்கல்லன் கதையை சொல்ல சொன்னார். சின்ன அண்ணாமலையும் சொன்னார், கதை அவர்களுக்கு பிடித்து போனது. படமாக எடுத்தனர். மக்கள் திலகம், பானுமதி நடித்த படம் பிரமாத வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த படத்தின் மூலம் புதிய திருப்பம் ஏற்பட்டது. மலைக்கல்லன் திரைப்படமாக காரணமாக இருந்த அண்ணாவுக்கு நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கம் பிள்ளையும் சின்ன அண்ணாமலையும் சந்தித்து பொன்னாடையும் மாலை மரியாதையும் செய்தனர்.